கிளிநொச்சி பாரதிபுரத்தில் உள்ள விவசாயியின் வீட்டில் 3.5 கிலோ இடையில் மலைக்காளான் முளைத்த சம்பவம் விவசாயியினை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. குறித்த காளானை அந்த விவசாயி அறுவடை செய்திருக்கிறார். குறித்த காளான் மழைக்காலங்களில் இயற்கையாகவே வளர்வதுண்டு. எனினும் அதிக இடையில் முதல் முதலாக இந்த பிரதேசத்தில் இந்த காளான் அவதானித்ததாக அந்த விவசாயி தெரிவித்திருக்கின்றார். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலக எல்லைக்குட்பட்ட பாரதிபுரம் பகுதியில் உள்ள மாரிமுத்து ஆறுமுகம் என்ற விவசாயியின் வீட்டில்தான் குறித்த காளான் முளைத்திருக்கிறது. பேர் சொல்லிட்டு மாரிமுத்து ஆறுமுகம் சிபத்தியார் கோயிலடி கிளிநொச்சி. இது நேற்று பிடுங்கினா 3.5 கிலோ இருந்துச்சு, இன்றைக்கு 3 கிலோ வரைக்கும் இருக்கு. இது என்ன மாதிரி கிடந்தது, எங்கே கிடந்தது, எப்போ முளைச்சது? இது முந்தின நாளுக்கு முத நாள் தான் அந்த சின்ன முட்டையாக இருந்துச்சு, அப்படியே விட்டேன் இனமாக்கி வரணும். அப்போ இது பெருசாக வந்து விரிஞ்சது நேற்று முந்த நாள், இந்த நாள் சின்னதாக விடிஞ்சிருந்துச்சு. இப்போ நேட்டை எப்படி கறிவேப்பம்னு பார்த்தா அது பூச்சி இருக்கு அப்படியா. இது வளமையாக எத்தனை கிலோ இருக்கிறது? வளமையாக இது இது இங்கே இதுக்கு இந்த முறை தான் இப்படி பிடிங்கிருக்கு இந்த ஊருக்கு. இதுக்கு முதல் நீங்கள் இப்படி பெருசாக காண்டதும் இல்லை? பெருசாக காணல, ஊரில் கண்டிருக்கோம். கண்டிப்பாக வடக்கில் இந்த ஊரில் இவ்வளோ பெருசாக கண்டிருக்கு. இது எங்கே கிடந்தது உங்களோட காணியில்? இந்த அங்கே முன்னே பின்னுக்கு மாமரத்துக்கு கொடுத்து வயலுக்கு வயலுக்கு சொல்லுங்கள். மாமரத்து பக்கத்தில் வயலுக்கு தான் இருந்தது. உங்களுக்கு இது இதை இதை ஆக்கள் பார்க்க வர்றாங்களா? இதை பார்க்க ரெண்டு மூணு பேர் வந்தாங்க, அவ்வளோதான். இப்படி பெருசாக கிடைச்சது உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது விவசாயம்? இது இந்த மாதிரி இதுதான் இந்த முறை தான் பெருசாக வந்திருக்கு. இவ்வளோ நாள் இப்படி சின்ன சின்னதாக தான் போட்டு. குறித்த காளானை உணவுக்காக பயன்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். பிடுங்கும் போது 3.5 கிலோ இடையில் காணப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதில் ஓர் வகை பூச்சி தாக்கம் உள்ளதால் உணவுக்கு பயன்படுத்தாது பார்வைக்காக கடையில் வைத்திருப்பதாக விவசாயி குறிப்பிட்டுள்ளார். இதனிடை நாளுக்கு நாள் குறைவடைந்து இன்று 2.5 கிலோ இடையில் காணப்படுகிறது. சாதாரணமாக வீடுகள் வயல்நில பகுதிகளில் சிறிய அளவிலான காளான்கள் மழைக்காலங்களில் அவதானிக்க முடியும். 3.5 கிலோ இடையில் மழைக்காளான் அடையாளம் காணப்பட்டமையானது அந்த பிரதேசத்தில் இதுவே முதல் தடவையாகும்.